வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சிவபெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான நாளாக கருதப்படும் அந்த பிரதோஷம் நாளை பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது. இந்த தை மாதத்தில் வரும் பிரதோஷம், இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் நம்ம வாங்கி வைத்தோனாலே போதும், நம் வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார் எம்பெருமான் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தை மாதத்தில் வரும் பிரதோஷம், தை மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்பட்டாலும் கூட, சிவபெருமானுக்காகவே வழிபாடு செய்யப்படும் வழிபாடுகளில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த பிரதோஷ வழிபாடு, புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பிரதோஷ வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது. பிரதோஷம் அப்படின்னாலே குற்றமே இல்லாதது அப்படின்னு பொருள்படும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தை மாத பிரதோஷம் சகல பாவங்களும் நீக்கவல்லது அப்படிங்கிறது ஐதீகம். பிரதோஷ காலமான மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள நேரம்தான் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படும். திங்கட்கிழமை வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னும், சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை சனி பிரதோஷம் அப்படின்னு ரொம்பவே சிறப்பாக அழைப்பாங்க. எந்த நாளில் வந்தாலும் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது மாலை நேரத்தில் செய்யப்படும் சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் செய்யப்படும் இந்த ஒரு பூஜையில் நம்ம கலந்து சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் பார்த்தோன்னா, இந்த 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக இந்த பிரதோஷ கால பிரதோஷ நேரமாக சொல்லப்படும் அந்த நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு போக முடிகிறவங்க கோவிலுக்கு வில்வ இலையை எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு சாத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உன்னதமான செயல். நம் வாழ்வில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் நீக்கவல்ல அந்த ஒரு பொருளை சிவபெருமானுக்கு சாற்றலாம். அப்படி கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க கவலையே படவேலாம். இந்த ஒரு பொருளை, அதாவது வில்வ இலையை கையில் வைத்து கொண்டு, கையில் உள்ளங்கையில் வைத்துக்கிட்டு அந்த பிரதோஷ நேரமான மாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக நம்ம வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் இருக்கும் எம்பெருமான் ஈசனை மனதார வேண்டி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற தாரக மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அந்த பிரதோஷ நேரமான மாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள வீட்டில் சிவபெருமானுக்காகவே ஒரு நெய் தீபமேற்றி வில்வ இலையை உள்ளங்கையில் வைத்து கொண்டு பிரார்த்தனை எதுவாக இருக்குதோ அதை மனதார நந்தியம் பெருமான்கிட்ட போய் சொல்லலாம். நந்தியம் பெருமான்கிட்ட சொல்கிற எந்த ஒரு விஷயமும் சிவபெருமான்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி கையில் வில்வ இலையை வைத்து கொண்டு பிரார்த்தனையை சொல்லி மனசார வேண்டி நிச்சயமாக நம் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து அந்த வில்வ இலையை நந்தியம் பெருமானுக்கும் நம் வீட்டில் இருக்கும் எம்பெருமான் ஈசனுக்கும் அதை சமர்ப்பிக்கலாம். சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கோயிலுக்கு போக முடிகிறவங்க இந்த வில்வ இலையை வாங்கி கொடுக்கலாம். போக முடியாதவங்க வீட்டிலேயே இருக்கும் ஈசனுக்கு வில்வ இலையை சாற்றி போதுமானவரை ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து, அது எதுவாக இருந்தாலும் பாலாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஈசனுக்கு வைத்து நைவேத்தியம் செய்து தீப தூப ஆராதனை காட்டி சிவபெருமானை மனதார வேண்டிக் கொள்ளலாம். பிரதோஷ வழிபாட்டின் பெருமையை முதல்ல சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவர் தான் செய்யப்படுது. அந்த நந்தி தேவருக்கு தான் முக்கியத்துவம். அந்த பிரதோஷ நேரத்தில் தட்சனோட சாபத்தினால் தேய்ந்து கொண்டிருந்த சந்திர பகவானுக்கு சிவபெருமான் சாப வினுமோச்சனம் கொடுத்தார் அப்படிங்கிறது செய்தி. அந்த சாபம் சிவபெருமானை வந்தடைந்தது அப்படிங்கிறதும் உண்மை. சாபத்தால் தேய தொடங்கிய சிவபெருமானை கண்டு மனம் வருந்திய நந்தியம் பெருமான் சிவ பீடத்தில் பார்வதி தேவியை அமர வைத்து முறைப்படி பிரதோஷ பூஜை செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு கதை. அதற்கு பிறகு சிவபெருமான் இந்த தோஷத்திலிருந்து விடுபட்டார் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரதோஷம் அப்படிங்கிறது 10 வகைப்படும். நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த பிரதோஷம், தினமுமே காலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்தது நட்சத்திர பிரதோஷம், அதாவது திரியோதசி திதி நாளில் எந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரம் சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது பிரதோஷமாகும், அதுதான் நட்சத்திர பிரதோஷம். பட்ச பிரதோஷம் அப்படின்னு ஒரு பிரதோஷம் இருக்குது. சுக்லபட்ச, அதாவது வளர்ப்பிறை நாளில் வரக்கூடிய திரியோதசி திதியில் பஞ்சலிங்க வழிபாடு செய்வதே இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாத பிரதோஷம் அப்படிங்கிறது தேய்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதியில் சந்திரக்கலையில் நின்று சிவனை வழிபடுவது இந்த பிரதோஷம், மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூரண பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு பிரதோஷமும் இருக்குது. அந்த பூரண பிரதோஷம் திரியோதசி திதியும் சதுர்த்தி திதியும் சேராமல் இருக்கும் பொழுது சிவனை வழிபாடு செய்வது தான் இந்த பூரண பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா அபய பிரதோஷம், அதாவது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த மாதங்களில் வரக்கூடிய திரியோதசி திதி நாளில் செய்யக்கூடிய வழிபாடு தான் இந்த அபய பிரதோஷம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா தீப பிரதோஷம், திரியோதசி திதியில் தீபங்களை தானமாக செய்து வழிபடுவது தான் இந்த தீப பிரதோஷம். அடுத்ததாக பார்த்தோன்னா திவ்ய பிரதோஷம், துவாதசியும் திரியோதசி திதியும் சேர்ந்து வருவது அப்படிங்கிறது தான் திவ்ய பிரதோஷம். அடுத்ததாக சப்த பிரதோஷம், அதாவது திரியோதசி திதியில் நடந்து கொண்டாடி கலைகள் மூலம் வழிபாடு செய்வது தான் இந்த சப்த பிரதோஷம். அடுத்ததாக கடைசியாக மகா பிரதோஷம், சிவபெருமான் விஷம் உண்ட நாள் கார்த்திகை மாதம் திரியோதசி திதி சனிக்கிழமை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சனிக்கிழமை திரியோதசி வரும் பிரதோஷ வழிபாடு தான் இந்த சனி மகா பிரதோஷம் வழிபாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பிரதோஷ வழிபாடு அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு முடிந்தவரை வில்வ இலைகளை மாலையாக கொடுத்து சிவபெருமானுக்கு சாற்றலாம். அர்ச்சனை செய்யும் பொழுது வில்வ இலைகளை வைத்து அர்ச்சனை செய்யலாம். அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அங்கேயே உட்கார்ந்து தீப தூப ஆராதனை பார்க்கலாம். அபிஷேகத்தை கண்குளிர் ரசிக்கலாம். போதுமானவரை அன்னைக்கு அன்னதானம் செய்யலாம். இப்படி பல விசேஷங்கள் நிறைந்து அந்த பிரதோஷ நாளன்னைக்கு நாம் அந்த விஷயங்களை செய்வதன் மூலம் நம் வாழ்வில் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் நீங்க பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம், புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு சாற்றி கையில் வில்வ இலைகளை வைத்து வேண்டிக் கொண்டு சிவபெருமானுக்கு அதை சாற்றுவதன் மூலம் நம் வேண்டுதல்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் எம்பெருமான். நம் வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் எம்பெருமான். அதனால் நாளை வரக்கூடிய பிப்ரவரி 7ஆம் தேதி வரக்கூடிய இந்த தை பிரதோஷத்தை தவறவிடாமல் இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வாங்கி வைத்து வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம். நிச்சயமாக நம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் எம்பெருமான் என்ற நம்பிக்கையோடு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி.